காய்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைக் கஸ்டமைசேஷன் ஒரு லேத்துக்கு போக போகிறோம். நம்ம பைக் டாமினாரில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்க்ராச் கார்டு வந்துட்டு வெல்டு சம் டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி போயிட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வரலான்னு சொல்லி கிளம்புறோம். அங்கே வந்து உங்கள் பைக்குக்கு தேவையான ஆல் கஸ்டமைசேஷன் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுப்பாங்க. உங்கள்கிட்ட எல்லா பைக்குக்கான ஸ்பேஷ் மீன்ஸ் அடிஷ்னல் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே அவங்கள்ட்ட இருக்கும். ஸோ வாங்க, போய் பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு ஸ்டார்டிங்லேருந்து ராயல் என்ஃபீல்டு அப்புறம் இதெல்லாம் பண்ணிட்டுருக்குறோம். எது வேணாலும் பெஸ்ட் குவாலிட்டி இருக்கும். ஏஜி ஸ்டார் வந்துட்டு நல்லா பிராண்டில் ஓடிட்டு இருக்குது. ஆல் ஓவர் இந்தியா நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். கோட்டிங்லேருந்து கேஜ்லேருந்து எல்லாம் இல்லை நல்லாயிருக்கும். வண்டிக்கு நல்லா சேஃப்டி இருக்கும். ப்ரைஸ் ரீசனபிளாக இருக்கும். வேறு இடத்துல நம்ம வேறு இடத்துல வந்துட்டு குவாலிட்டி கம்மியாக இருக்கும், ப்ரைஸ் ஜாஸ்தி இருக்கும். நம்மக்கிட்ட குவாலிட்டி கூட நல்லாயிருக்கும், ப்ரைஸும் ரீசனபிளாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ ஏதாவது ஒரு ப்ராடக்ட் நம்ம கிட்டேருந்து வாங்கிட்டு போகிறோம், வாங்கிட்டு போயிட்டு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஷிப் பண்ணிக்கலாம், ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, வேறு எதனாச்சும் மாடிஃபை பண்ணாலும் இங்கே வந்து பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நான் இங்கே பெங்களூரில் இல்லாமல் வெளியூர்லேருந்து உங்களுக்கு ஸ்பேர்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சேன்னா இவங்க கொரியர் பண்ணி விடுவீங்களா? ஸோ இதுதான் பாயோட ஒர்க் ஷாப். இது ஆக்சுவலி இவரோட குடோன் வந்துட்டு வேறு இடத்துல இருக்குது. ஸோ இது வந்துட்டு நீங்கள் சப்போஸ் உங்கள் பைக்கில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் இல்லை எக்ஸ்ட்ரா எதாவது மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா, ஸோ இங்கே கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் கண் முன்னாடி உங்களுக்கு எப்படி, உங்கள் டேஸ்ட் எப்படி, உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன மாதிரி கன்வீனியண்ட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஐடியா கொடுக்கறதா இருந்தாலும் சரி, அவங்க சம் ஐடியாஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அதுபடி ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. Thank you.
We'll be right back.